வணக்கம். தேசி விளாக் தமிழ். இன்றைக்கி என்னுடைய சேனலில் தஞ்சாவூர் ஸ்பெஷல் உறப்பு அடை எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம். தோல் நீக்காத உளுந்து. உளுந்து வந்து இது கிடைக்கலன்னா நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணுற அந்த உருட்டு உளுந்து, வெள்ளை உளுந்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். இட்லி அரிசி 1 கப்பு, துவரம்பருப்பு 1 கப்பு, கடலைப்பருப்பு 1 கப்பு, பச்சரிசி 1 கப்பு. நம்ம எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே கப்பில் எல்லாத்தையும் எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா சுத்தமாக கழுவிட்டு ஒரு 6-8 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ ஊறின பருப்பை நல்லா குறை குறைனா அரைச்சிக்கணும். கொஞ்சம் நல்லா நொய் நொய்யாக இருக்கணும். இப்போ அடுத்தது வந்து அம்மியில் வந்து அரைச்சிக்கலாம். ஒரு 10-15 வரமிளகாய், 1 ஸ்பூன் சோம்பு, 1 சின்ன பீஸு இஞ்சி. இஞ்சி வந்து லாஸ்ட்டில் வச்சு அரைச்சிக்கலாம். இதை வந்து ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக இருக்கணுன்றல ஓரளவுக்கு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ அடுத்தது இந்த மாதிரி அரைச்ச உடனே இஞ்சி வந்து இதில் வச்சு நல்லா இந்த மாதிரி 1/5 நல்லா தட்டி விட்டுக்கலாம். இதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். அடுத்தது வந்து மாவு பாருங்கள், நல்லா நொய் நொய்யாக அரைச்சி வச்சுருக்கோம். ஒரு 1/4 தேங்காய் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது வந்து கறிவேப்பிலை 2 கொத்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கணும். கட் பண்ணி வச்சுக்கணும், நல்லா சின்ன சின்ன பீஸாக நல்லா கட் பண்ணி வச்சுக்கணும். கொத்தமல்லி தழை கூட போட்டுக்கலாம் வாசனைக்காக. அடுத்தது நான் வந்து தண்டு கீரையினுடைய தண்டு பகுதி மட்டும் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் 100 கிராம். காய் வந்து நம்ம எந்த காயினாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இன்றைக்கி காய் சேர்த்தல, கீரை தான் சேர்த்துருக்கேன். இதில் அரைச்சி வச்சுருக்கிற மிளகாய், சோம்பு, இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். சின்ன ஸ்பூனில் 1/2 ஸ்பூன், பெரிய ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் வந்து உப்பு. உப்பு தேவையான அளவுக்கு, தேவையான கூட்டியை கொத்தி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கலந்ததை நம்ம உடனே இதை செய்யலாம். ரொம்ப நேரம் ஊற வைக்கணும், புளிக்கி வைக்கணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஏற்கனவே வந்து பருப்பு வந்து நம்ம நல்லா ஊற வச்சுருக்கோம். பருப்பு நல்லா ஊறினாவே இந்த அடை வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அடுத்தது தோசை தவா வச்சுக்கலாம். இந்த அடைக்கு வந்து நல்லா எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விடணும். நான் வந்து 3 இந்த குழியாக இருக்கிற ஸ்பூனில் வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு விட்டுருக்கேன். இது வந்து சிம்மில் தான் நல்லா வேக வைக்கணும். ஹை ஃப்ளேம்லேயோ இல்லை மீடியம்லையோ அது தேவையில்லை. சிம்மில் வச்சால் தான் நல்லா மொறு மொறு, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு கொஞ்சம் மொத்தமாக இருக்கணும். ஒரே ஒரு கரண்டி விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்தது தோசை கரண்டி எடுத்து நடுவில் இந்த மாதிரி ஓட்டை போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். நல்லா வெந்த பிறகு அப்படியே இப்போ நடுவில் தோசை கரண்டி விட்டுட்டு நல்லா அந்த எண்ணெய்லாம் உள்ளே போகிற மாதிரி நல்லா வந்து நம்ம எடுத்து விட்டுக்கலாம். சைடில் எல்லா பக்கமும் சுற்றி இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கலாம். ஓரளவுக்கு பாதி வெந்த பிறகு தான் இந்த மாதிரி செய்யணும். முன்னாடியே செஞ்சோமா உடஞ்சி போயிடலாம். நம்ம கடாயில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக விட்டு அந்த மாதிரி நம்ம அந்த அடை செய்யலாம். இல்லைன்னா தோசை தவாவில் கூட அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். அடுத்து திருப்பி போட்டிருக்குறோம். 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌனில் நல்லா மொறு மொறுன்னு வேகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்தால் தஞ்சாவூர் ஸ்பெஷல் உறப்பு அடை ரெடி ஆயிடுச்சு. இந்த மாவில் வந்து இது கிட்டத்தட்ட 10 அடைக்கு பக்கமாக வரும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டேசி விளாக் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.